செல்வராக மாறு உங்களுக்காக ஏழையானார். இதே இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் செல்வராக மாறு உங்களுக்காக ஏழையானார். நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே செல்வராக இருக்கும்படி இயேசு நமக்காக ஏழையானார். எங்கே ஏழையானார்? பரிசுத்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டபடியினாலே, 1 கொரிந்தியர் 5:21 அவர் சிலுவையிலே நமக்காக பாவரூபமானாரே. அதுதான் அவர் ஏழ்மையை குறிக்கிறது. நீங்கள் நானும் சமாதானத்தையும் ஆசுவாதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கும் சாபம் நீங்கள் என்பதற்காக கலாத்தியர் 3:13 வாசிப்பது போல, சிலுவை மரத்தில் தொங்கப்படுவன் எவனும் சபிக்கப்படுகிற எழுதியுள்ளபடி உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே சாபரூபமானாரே. அதுதான் அவருடைய ஏழ்மையை குறிக்கிறது. இந்த பூமியிலே நீங்கள் நானும் ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏசாயா 53:4 வாசிப்பது போல, அவன் நம் பிணிகளை நோய்களை சுமந்து கொண்டு, 1 பேதுரு 2:24 வாசிப்பது போல, அவருடைய காயங்களால் நமக்கு சுகத்தை கொடுத்தாரே. அவர் வியாதியை சுமந்து கொண்டு, துக்கங்களை சுமந்து கொண்டு, வேதனைகளை சுமந்து கொண்டு, நமக்காய் அடிக்கப்பட்டு, நமக்காய் நொறுக்கப்பட்டு, நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தாரே. அதுதான் அவர் நமக்காக ஏழையானது. உங்களுக்காக எனக்காக மகிமையின் ஆடையை இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் நிர்வாணியாக இருக்கிறோமே, நம்முடைய நிர்வாணத்தை மறைக்க நமக்காக சிறுவேலையை ஆடை இழந்தாரே. அதுதான் அவருடைய ஏழ்மையை குறிக்கிறது. கடவுள் தன்மை விளங்கில் அவர் அந்த மகிமையை பிடித்து கொண்டில்லாதபடி, அடிமையின் தன்மை போட்டு தன்னையே வெறுமையாக்கி, அடிமையின் தன்மை போட்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை முற்றிலும் கடவுளுக்கு கையளித்தாரே. அதுதான் அவருடைய ஏழ்மையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமார்களே, நாம் இந்த உலகில் கடவுள் எதை கொடுக்க வேண்டும் என்று மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, அதை மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னை ஏழையாக்கி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செல்வந்தராகி மாற்றினார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் செல்வராகும்படி ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செல்வராகும்படி, நாம் ஆசீர்வாதங்களோடு வாழும்படி நமக்காக ஏழையான ஆண்டவரை என்றும் நினைவில் கொள்வோம். அவரை துதிப்போம், அவரை கனப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம், அவர் வழியில் செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.